உலகம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக பணியாற்றிய 10 வனச்சரகர்களுக்கு சர்வதேச வனச்சரகர் விருது வழங்கப்படுகிறது. இதில் ராமநாதபுரம் மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்காகவும் பாக்சலசந்தி கடல் பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளை பாதுகாக்க சிறப்பாக பணிபுரிந்து வரும் வனச்சரகர் சதீஷ் இந்த சர்வதேச விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். April 7 சுவிட்சர்லாந்தில் நடக்க இருந்த விருது வழங்கும் விழா கொரோனா தொற்று பரவல் காரணமாக புதன்கிழமை இணைய வழியில் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் வனச்சரகர் சதீஷுக்கு சேவ் தி ஸ்பெஷல் என்ற பிரிவின் கீழ் சீருடையில் அணிந்து கொள்ள பிரத்யேக பேட்ச் இந்திய மதிப்பில் 7,25,000 பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இதுகுறித்து வனச்சரகர் சதீஷ் பேசுகையில், உலகின் கடைக்கோடி மாவட்டத்தில் பணியாற்றும் தனக்கு இந்த சர்வதேச விருது கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இந்த விருதை இந்தியாவில் உள்ள அனைத்து வனச்சரக அலுவலர்களுக்கும் தமிழக வனத்துறைக்கும் சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்தார். பொதுவாக உலகம் முழுவதும் 100 நாடுகளுக்கும் மேலாக 600 வனச்சரக அலுவலர்கள் இதற்காக விண்ணப்பித்திருந்தார்கள். இதில் இந்தியாவில் தென்னிந்திய பகுதியில் மன்னார் வளைகுடா பகுதியில் சிறப்பாக பணியாற்றமைக்காக எனது பெயரும், வட இந்திய பகுதியில் ராஜாஜி புலிகள் காப்பகத்தில் சிறப்பாக பணியாற்றமைக்காக திரு மகேந்திரகிரி வனச்சரக அலுவலர் பெயரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை பெற்றிருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. காரணம், இந்த விருதை இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய அனைத்து வனச்சரக அலுவலர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் நான் பணியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பை நல்கிய தமிழக வனத்துறைக்கும் இந்த விருதை நான் அர்ப்பணிக்கிறேன்.